அந்த நாளில் கும்பாபிஷேகம் செய்வது ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து, ஆட்சியில் இருக்கக்கூடிய ராஜா முதலமைச்சர் அவருக்கு ஆபத்து, அவருடைய வாரிசுகளுக்கும் ஒரு ஆபத்தா இருக்குங்கிறது தான் நான் எச்சரிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விஜய் பழனிசாமி என்ற ஒரு பெரிய சர்ச்சை வந்து உருவாகிட்டு இருக்கு. நீங்க அந்த விஷயமா எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். இப்போ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அரசாங்கம் விருது கொடுக்கும் சார். விருது கொடுப்பாங்க, விருது கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. எதுக்கு? ஏன்னா பெரியார் வழியில் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. வணங்கக்கூடிய கடவுளுக்கு கருப்பு கொடை தான், ஆனா சாமிக்கு பிடிக்க வேண்டிய அந்த பெரிய வெல்வெட்டு கொடை வந்து அம்மா துர்கா அம்மாவுக்கு. அப்ப அவங்க தான் அறிவிக்கப்படாத அரண் இருக்கு. நீங்க கட்சியினுடைய அடிப்படை கொள்கை முழக்கமே அண்ணா சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த வழியில தான் அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. வந்து மன்னவரு சின்னவர் மனசு கத்த நல்லவர் உதயநிதி துதிவாடுற நிலைமை ஆகி போச்சு. திராவிடம் எல்லாம் எங்க இருக்கு? இவனை தலைவனாக சொல்லக்கூடிய ஒரு ஆதீனம் முதலமைச்சர் தலைவர் சொல்லலாமா சார்? அதுவே நான் கண்டிக்கிறேன். கொஞ்சம் நேற்று வைகுண்ட உதயநிதி அறக்கட்டளை உள்ள 36 கால் மண்டபம் இருக்கு. அங்க வச்சு பக்தர்களுக்கு பழமும் தண்ணியும் கொடுக்கறாங்க. நல்ல விஷயம். அப்ப அவர்கள் எதுக்கு சார்? நம்ம ஸ்ரீரங்கம் கோயில்ல சொர்க்கவாசலுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 4000 ரூபாய். 4000 ரூபா கொடுத்து தான் ஃபர்ஸ்ட் நீங்க பெருமாளோட போயிடலாம். நேத்து நிலைமை எவ்வளவு அநியாயம் சார். தேவார கோயிலா வியாபார கோயிலா? நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றாரே ஐயா சேயல் பாபு அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒத்த காசு கொடுக்கறதுல அருள் இருக்கிற ஒத்த காசு ஒரு கற்பூரம் வாங்க மாட்டாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2023 எல்லோருக்குமான நன்னாளாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என்பதோடு இந்த ஆண்டின் முதல் நேர்காணலாக இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் தம்பி ராம ரவிக்குமார் அவர்களை முதல் முதலாக சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. முதல் நேர்காணல் இந்த ஆண்டு தொடக்கம் உங்ககிட்ட இருந்தே வருது. ராவணா வலைக்காட்சியினுடைய நேயர்கள் மற்றும் என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் ஏகலவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். உங்களை தொடக்கத்துலேருந்து நீண்ட நெடிய காலமாக பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் முதல் நேர்காணல் இப்போ தான் நம்ம எடுக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. பழனி கோயில் கும்பாபிஷேகம் முதல்வர் அவர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும், அவங்க குடும்பத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும், அந்த நேரத்தில் அது நடத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை, என்ன நடக்கும்ன்றீங்க நீங்கள்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கிறது. ஆனால் அவருடைய மனைவியார் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பே நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு வந்திருந்தார். தேர்தல் அறிக்கையை வைத்து வெள்ளிவேல் சமர்ப்பித்து சிக்கல் சிங்காரவேலர் முருகனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்த பொழுது அந்த சமயத்தில் நான் எதேச்சியாக அந்த ஊரில் இருந்தேன் தேர்தலுக்கு முன்பே. சரி. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரீதியாக கோவில் கோவிலாக சென்று அறிவிக்கப்படாத அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அம்மா துர்கா அவர்கள்
அவங்களுடைய கவனத்துக்கு இந்த கும்பாபிஷேக தேதி போச்சா போகலையான்னு எனக்கு தெரியல. அறிவிக்கப்படாத அமைச்சர். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் கோவில்ல சுவாமி வெளியில புறப்பாடாகி வருது. அவங்க சாமி நம்ம வணங்கக்கூடிய கடவுளுக்கு கருப்பு கூட தான், ஆனா சாமிக்கு பிடிக்க வேண்டிய அந்த பெரிய வெல்வெட்டு கொடை வந்து அம்மாவுக்கு, துர்கா அம்மாவுக்கு. அப்ப அவங்கதான் அறிவிக்கப்படாத அரண் இருக்கு அமைச்சர். இப்ப பழனி திருக்கோயில் கும்பாபிஷேகத்துல நான் வந்து கும்பாபிஷேகத்தை எதிர்க்கவில்லை. அந்த நாள்ல கும்பாபிஷேகம் செய்வது ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து, ஆட்சியில் இருக்கக்கூடிய ராஜா முதலமைச்சர் அவருக்கு ஆபத்து, அவருடைய வாரிசுகளுக்கும் ஒரு ஆபத்தா இருக்குங்கிறது தான் நான் எச்சரிக்கிறேன். எனக்கு முரண்பாடு ஆகுது ஆகலை, ஆனால் என்னுடைய ராஜா என்னுடைய முதலமைச்சர் அவர் நலமா இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன்னா பழனி ஆண்டவனுடைய நீங்க வந்து முழுக்க இந்து பிரதிநிதியில நீங்க இருக்கிறீங்க. இந்துத்துவ ஆட்கள் சங்கிகள் வச்சுக்கணும் அப்படிதான் சொல்லி நாங்க சங்கிகள் தான். அவங்க அங்கி உதயநிதியில அங்கி தானே, அது எப்படி நீங்க அவர் தான் கிறிஸ்தவன் சொல்லிட்டாரு. நான் சங்கிங்கிறதுல பெருமைப்படுறேன், அவர் அங்கின்னு சொல்ல சொல்லுங்க கிறிஸ்தவன் சொல்லியாச்சு. அப்ப ஸ்டாலின் அங்கியா இல்லையா, திராவிட தொங்கியா இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டுங்க சார். நோம்பு கஞ்சி வந்தா முஸ்லீம்னு ஒரு ரோல் போடுறீங்க, கிறிஸ்துமஸ் வந்தா பாதிரியார் கேட்க வெட்டணுங்கிறதுக்கு நீங்க அங்கி ரோல் போடுறீங்க, இந்து ரோல் எப்பதான் போடுவீங்க? ஆனா தேர்தல் நாட்டில் போடுற திராவிட கட்சியினுடைய அடிப்படை கொள்கை முழக்கமே அண்ணா சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த வழியில தான் அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அண்ணாவையும் ஈவராவையும் ஸ்டாம்ப் சைஸ் ஆகியாச்சு. இப்ப மன்னவர் சின்னவர் மனசு கத்த நல்லவர்னு உதயநிதி துதிவாடுற நிலைமை ஆகி போச்சு. திராவிடம் எல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க. சரி அது இருக்கட்டும், நம்ம அப்புறம் பேசுவோம். இப்ப அது வந்து எந்த வகையில பாதிப்புன்றீங்க நீங்க? எஸ் சார், பழனி முருகன் வந்து உயிருள்ள தெய்வம் நான் நம்புறேன். அது பல சித்த புருஷர்களால் அருளப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட திருமேனி, அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருமேனி. சரி, முருகனுடைய கோவில் விஷயத்துல வழிபாட்டு விஷயத்துல உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க எதுவும் பண்ண முடியாது. கடந்த காலத்திய வரலாறு நான் சொல்றேன். என்ன வரலாறு? ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் ஒருவர், ஒரு பெண்மணி கேரளாவிலிருந்து சில சோசியாரனை கூப்பிட்டு வந்துட்டு இதை இங்க இடமாத்தி வைக்கணும் அப்படி எல்லாம் வச்சு அங்க ஒரு தங்கத்திலான முருகப்பெருமானுடைய திருமணி பிரதிஷ்ட பண்ணாங்க. பழனியில அப்ப கே கே ராஜான்னு ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் இருந்தாரு. தங்கத்துல சில செய்யறோம்னு சொல்லிட்டு தங்கப்பத்தக்க மாதிரி கொஞ்சமா தங்க வச்சுட்டான். ஆனா பிரதிஷ்ட பண்ண பிறகு அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த ஆற்றல் இந்த சிலையை வந்து டூப்ளிகேட் ஆக்கிருச்சு. தங்கமே இல்ல, காட்டி கொடுத்துருச்சு. அது மட்டுமல்ல அந்த சிலை வந்து இப்பொழுது கும்பகோணம் கோர்ட்ல இருக்கு. அதுல சம்பந்தப்பட்டவங்கள வழக்கு ஆகி உள்ள போயிருக்காங்க. அந்த வரலாறு ஐயா பொன்மாணிக்கவருடைய வரலாறுகள் உண்டு. அதுல சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வி ஜெயலலிதா அவங்க சொல்றீங்க, அவங்க காலத்துல தான் நினைக்கிறேன். மேபி அவங்க எப்படி போனாங்க தெரியும், அவங்களுடைய விஷயங்கள்லாம் தெரியும். அதுக்கு அப்புறமாக நடந்த விஷயங்கள்ல பாலாலயம் கடந்த ஆண்டு 2 வருஷத்துக்கு முன்பு நடந்தது அதிமுக ஆட்சியில். அப்போ ஒரு அமைச்சராக இருந்த ஒருத்தருடைய வீடுகள்ல பாலாலயத்திற்கு பிறகு நடந்த துர்சம்பவங்கள் நினைத்து பாருங்க. அது அந்த ஊர்ல விசாரிச்சாலும் தெரியும். அங்க நிறைய ஆவணங்களை அளிப்பதற்கு அவர் உதவியாக இருந்தாருங்கிறது அமைச்சராக இருக்கும் போது அவரு வனத்துறையில இருந்ததா அவர் சொல்றாங்க. அந்த துறையில செக்ரட்டரியா இருந்தவர் அங்க வந்து அப்பொழுது ஐஏஎஸ் கேடர்ல ஒரு ஆபிசர் இருந்தார். அப்ப நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டதாகவும் ஒரு பேச்சு உண்டு. அது இறைவனுக்கு தான் தெரியும். நான் இந்த குறிப்பிடக்கூடிய ஜனவரி மாசம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் ஐயா ஸ்டாலின் அவருடைய சிம்ம ராசி பூர நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், சந்திரன் வந்து மனோகார்கள் புத்தி கூறியவன், பாபக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ராசி நட்சத்திரத்தை செய்தால் ஆள்பவர்களுக்கு நல்லதல்ல செய்பவர்களுக்கும் நல்லதல்லன்னு சாஸ்திர விதி சொல்லுது. நான் ஒருத்தட்டு மட்டும் விசாரிக்கல, 4-5 பெரியவங்கிட்ட விசாரிச்சேன். இரண்டாவது செய்தி சொல்லிடுறேன். இவங்க முகூர்த்த கால் நட்டது பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல நட்டாங்க. எந்த கோவிலுடைய திருப்பணியோ அல்லது சாமியை பிரதிஷ்ட பண்ணக்கூடிய நிகழ்வுகளோ மார்கழியில பண்ண மாட்டாங்க, சூனிய மாதம் சொல்லுவாங்க. மார்கழி மாதம் நீங்க நடத்த வேண்டிய விஷயம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் முகூர்த்த கால் நட்டிருக்காங்க. ஏன்னா இவர் நம்ம சிலுவை பாபு இருக்காருல்ல, முதல் நாள் இயேசுடைய கூட்டத்துல போய் கிறிஸ்துமஸ்ல கிறிஸ்துவ கோயிலுக்கு போக கூடாது. காவி போட்ட எத்தனையோ பெரியவர்கள் வந்து கிறிஸ்துவ கோயிலுக்கு போயிருக்காங்களே, இல்ல போயிருக்கிறாங்க அடிகளார் போயிருக்கிறாங்களே. தப்பு நான் சொல்றேன் சார். இப்ப கிறிஸ்துமஸ் விழாவில சமத்துவ கிறிஸ்துமஸ் நடத்தினார் ஐயா ஸ்டாலின். அதுல சூரியனார் கோயில் ஆதீனம்னு ஒருத்தர் போயிட்டு, நீ எங்க தலைவர் ஸ்டாலின், பாசிச சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடாம தடுப்போம், ஏன்னா பெரியார் இருந்தாருன்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு உடை மாறி இருக்கு, ஆள் மாறல, உடை மட்டுமே மாறி இருக்கு. சிவனை தலைவனாக சொல்லக்கூடிய ஒரு ஆதீனம் முதலமைச்சரா தலைவன் சொல்லலாமா சார்?
அதுவே நான் கண்டிக்கிறேன். நீங்க சமத்துவம் சமத்துவ கிறிஸ்துமஸ் சொல்றீங்கல்ல, இந்த திராவிட மாடல் ஆட்சி நீங்க சொல்றீங்கல்ல, சமத்துவ பிள்ளையாசத்தை கொண்டாடி ஒரு பாதிரியார் வந்து ஒரு முல்லா மௌலவி வந்து பிள்ளையாருக்கு வாழ்த்து சொல்லு, சரி பிள்ளையாராவது உங்க பார்வையில வடநாட்டு சாமின்னு வச்சுப்போம், எங்க மாரியாத்தாவில் கூழ் ஊத்துவோம், ஒரு பாதிரியார் கூழ் குடிக்க வர சொல்லுங்க, இல்ல மாரியாத்தால போட்டு திருவேற்காடு கருமாரி கோயில ஏற்பாடு பண்ற வர சொல்ற, நான் கூப்பிடுறேன் சார் வர சொல்லுங்க. வரமாட்டாங்க சார். இந்த சிலுவ பாபு ஏன் சொல்றேன், அல்லலியா பாபுன்னு ஏன் சொல்றேன்னா, உங்க ஓட்டு நாடு அரசியலுக்கு மதத்தை பயன்படுத்துறது. நீங்க இதே தேர்தல் சமயத்துல நீங்க வேல் பிடிச்சீங்களா இல்லையா? ஆமா, பழனியில வேல் பிடிச்சீங்களா? ஏன் பிடிச்சாங்க விசாரிச்சேன், அது கொடுத்தது ரெண்டுமே வெள்ளி வேல், கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு பிடிச்சிட்டாங்க. இவனுக்கு தேர்தல் நாடக அரசியலுக்கு வேல் வேணும், தேர்தல் நாடக அரசியலுக்கு பாதிரியார்ட்ட போய் எக்மோர்ல எங்க சின்னவர் இப்ப இருக்கார வருங்க, அறிவிக்கப்படாத வருங்கால முதலமைச்சர், திமுகவுடைய வருங்கால முதலமைச்சர் உதயநிதி பாதிரியார்ட்ட போய் மண்டியிட்டு ஸ்தோத்திரம் 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 பாதிரியார் சொல்ல, கூட இந்த தொண்டம்புரம் சொன்னா இவன் தோத்ரூவம் சொல்றானா ஸ்தோத்திரம் சொல்றானா பாதிரி, அங்கவே அந்த வெற்றி பெற்றாரு, வெற்றி பெற்றார், இயேசுடைய கிருபை அவருக்குள்ள இறங்கிருச்சு சார். இப்ப அது சப்ஜெக்ட் இல்ல, இப்ப உதயநிதி என்னடானா நான் கிறிஸ்தவங்கிறார், ஏன்னா அந்த கிறிஸ்தியா தங்கச்சி என்ன ஜாதி மதம் நம்மளுக்கு தெரியாம கிடந்தோம், இவர் கிறிஸ்டோ கிறிஸ்தவர் மாதிரி உதயநிதி சொல்லிட்டாரு சார். கிறிஸ்தியா தங்கச்சி அது பாவம், அவங்க அவங்க மதத்தை நான் விமர்சிக்க விரும்பல, அவங்க ஏதோ இருக்கிறாங்க. இப்போ துறையில இருக்கக்கூடிய உதயநிதி கிறிஸ்தவர், அவரு சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன். சேகர் பாபு அறிவிக்கப்படாத கிறிஸ்தவர், அல்லலியா பாதிரி கூட அப்படி சொல்ல மாட்டான் சார். இல்லங்க, இப்ப அல்லலியான்னு சொல்றதுல என்ன தப்பு வந்துச்சுன்ற, அல்லல் ஓயாது துன்பம் தீராதுன்னு சொல்லுது. ஏன் அந்த நாள்ல நாள் குறிச்சாங்கன்னு சொன்னா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்தவ தினத்துல தான் இவங்க வந்து நாள் நட்டிருக்காரு, அதுலதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. கும்பாபிஷம் நடந்திருக்கு, இதுல எல்லாமே மார்கழி மாதம் எங்கேயுமே முகூர்த்த கால் நடல. இதுல இன்னொரு விஷயம், மண்டல பூஜை என்பது 48 நாட்கள், 12 கோள்கள், 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரத்துக்கு பூசைகள் முறையாக செய்யணும். கும்பாபிஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டே நாள்ல அங்க மண்டல பூஜை பூர்த்தி ஆகும். இதுக்கு முழுக்க முழுக்க யாருடைய வழிகாட்டுதல், சேர்பாவுடைய வழிகாட்டுதல். அங்க அதுக்கு ஜாடிக்கேத்த மூறி தாளத்துக்கேத்த தாளம் மாதிரி இணையான நடராஜன் ஒரு நபர் இருக்கிறார், அவரு 2வது நாள் வந்து மண்டல பூஜை பூர்த்தி பண்ணிருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் தைப்பூசம் வருது, தைப்பூசம் வந்துருச்சுன்னா லட்சக்கணக்கில் பாத யாத்திரை பக்தர்கள் வருவாங்க. இப்ப தைப்பூசம் முடிஞ்ச பிறகு கும்பாஷம் பண்ண என்ன தப்பு, வேறு தேதியில வைங்கன்னு சொல்றேன், அந்த நாள் நல்ல நாள் இல்லைன்னு சொல்றேன். நீங்க நம்புறீங்களா நம்புறீங்களா? நீங்க வந்து இந்த வடிவல் சாரி மாதிரி காலையில ஒரு வாய் மாலையில ஒரு வாய், உங்களுக்கு இவர் அந்த ஈரோட்டு திடலு தீக்கா திடலுக்கு போயாச்சுன்னா தீக்கா வாய், அதே இங்க வந்தாச்சுன்னா ஆன்மீக வாய், கிறிஸ்தவ கூட்டத்தில் போயாச்சுன்னா பாதிரி வாய், அங்கிட்டு போய் அல்லா வாய், நீங்க யாரு முதல்ல, உங்களுக்கான முகம் என்ன? ஆட்சியில் இருக்க நாங்க எல்லா மக்களும் வாக்கு போட்டுதான் அதிகாரத்தில் இருக்கிறோம், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் நான் இருக்க முடியுது. நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் நீங்க பிரிச்சு எடுத்துட்டு போறது தவறுன்னு சொல்ல வர முதல்ல, நீங்க தவறுன்னு சொல்லுங்க சார், அது உங்களுக்கான கருத்துரிமை இருக்கு சார். எல்லா மத மக்களையும் சமமா பாவிக்கிறதான சார் உங்க திராவிட மாடல் ஆட்சி? ஆமா. சர்ச்சு யார்ட்ட சார் இருக்கு? சர்ச்சு அவங்க கிட்ட கட்டு. மசூதி யார்ட்ட சார் இருக்கு? அவங்க கிட்ட. இந்து கோயில் மட்டும் எதுக்கு சார் அரசாங்கத்துல இருக்கு? உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், வெளியில் நிக்கணுமா? அதுதான் சார், தமிழ்நாட்டு சர்ச்சில் வந்து அங்க பாகுபாடு இல்லாம எல்லாரும், யார் சொன்னது, யார் சொன்னது, என்ன இருக்குது சொல்லுங்க. அங்க சர்ச்சுகளில் தீண்டாமை இருக்குன்னு சொல்லி மிஸ்டர் மேத்யூ, நாங்கள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து இயேசு மதத்துக்கு போனாலும் கூட எங்களை ஆயிரங்களாக பேராயிரங்களாக இந்த சபைகளில் எங்களை அனுமதிப்பதில்லை, அங்கீகரிப்பதில்லை, சாதிகள் நாங்கள் மாறி மதத்துக்கு வேற மாறி வந்தாலும் கூட இங்க இயேசுனுடைய வீடு சகலருக்கு ஜபம் ஜப வீடு பொது வீடுன்னு சொன்னாலும் கூட இங்கேயும் சாதிய பாகுபாடு இருக்கிறது. அனைத்து சாதி அர்ச்சகர்கள் நியமிச்சுதான் இந்த திராவிட மாடல் அரசு, அனைத்து சாதியும் பாதிரின்னு எங்கேயாவது ஆணைப்பட முடியுமா? அன்னை தமிழில் வழிபாடு எங்கள் கோவிலில் மட்டும்தான் நடந்தது, அதுவும் நடைபெறும் சாத்தியம் இல்லைன்னு சேகரபாவே சொல்லிட்டார். ஆனால் அன்னை தமிழில் வழிபாடுன்னு ஒரு மசூதியில் நீங்க வழிபாட்டு மொழியா ஓத முடியுமா? சர்ச்சில் ஓத முடியுமா? நீங்க உங்களுடைய மொழி அரசியல் களமாக இந்து கோவில் மட்டும்தான் பயன்படுத்துறீங்க, அதுதான் தப்புங்கிற. இப்ப இந்து கோயில பெரும்பான்மை இந்துக்கள், அங்க பாகுபாடு இருக்குதா இல்லையா? காலகாலமா உள்ள வரக்கூடாதுன்னு இருக்குதா இல்லையா? இப்பவே இருக்கு சார் பாகுபாடு. திராவிட மாடல் ஆட்சியில, திராவிட கட்சிகள் ஆண்ட ஆட்சியில பக்திகளில் ஆன்மீகத்தில் பாகுபாடு இருக்கிறது, ஆன்மீக தீண்டாமை இருக்கு இந்த அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஏழை மணக்காரனுக்கு பாகுபாடு இருக்கு, 1000 ரூபா கொடுத்த ஒரு தரிசனம், 500 ரூபாவோட தரிசனம், 20 ரூபா கொடுத்த ஒரு தரிசனம், நடந்து வந்து 10 நாள் 15 நாள் பாத யாத்திரை வந்து பாதமெல்லாம் நொந்து நூலாகி புண்ணாகி வந்தாலும் அவனுக்கு தரிசனத்துக்கு போடாங்கிறான். மாடு மாடு வரட்டு மாதிரி வரட்டு வரட்டுன்னு வரட்டுறான்.
இது ஆன்மீக தீண்டாமையா இல்லையா? ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமம் சொல்லி நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறார்கள், வரவேற்கிறேன். அந்த நீதிபதிகள் எப்படி போறாங்க? காமன்வெல்த்ல வரீங்களா? நீங்க பொது தரிசனத்தில் வரீங்களா? உத்தரவு போடக்கூடிய உத்தமர்கள் எந்த வழியில் வரீங்க சொல்லுங்க. கிடையாது சார், பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட் உத்தரவு இருக்கு. எத்தனை கோயில நீங்க பரிவட்டம் கட்ட மறுக்கிறீங்க? மறுக்கிறீங்களா? மறுக்கலையே. சரி, இப்ப இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்திருக்குது. அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில வந்துட்டு சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்ல வராங்க. இந்த சமஸ்கிருத மந்திரத்தை தமிழ்ல சொல்லுன்றப்ப உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? நான் வந்து ரொம்ப உங்க கேள்வி நியாயம். சமஸ்கிருதமும் தமிழும் மாறுபட்டது கிடையாது. ஆனால் இப்ப தமிழ் குடமுழுக்குன்னு சொல்லி சத்யவேல் முருகன் போன்ற பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறாங்க, தமிழிலே குடமுழுக்க வேண்டும், என் மொழி தெரியாதவன் கடவுள் இல்லை தலைவன் இல்லைன்னு அண்ணன் சீமான் போன்றவர்கள் சொல்றாங்க. அதுல நான் சின்ன முரண்பாடு படுறேன் சார். நீங்க தமிழ் குடமுழுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பதவி சிஸ்டம், அந்த நடைமுறைய தமிழில் இல்லை. ஏற்கனவே செய்யக்கூடிய இந்த யாகசாலை வழிபாடை நீங்க வேள்வி சாலை வழிபாடுன்னு சொல்றீங்க. சுவாகான் ஐயர் சொல்றா நீங்க போற்றின்னு சொல்றீங்க, நமகன் சொல்றத நீங்க போற்றின்னு சொல்றீங்க. அவ்வளவுதான் மாறுபாடு, வேற ஒண்ணுமே இல்லை. தமிழ் மந்திரங்கள் தோத்திர பாடல்கள், அது வந்து கிரியைகளுக்கு இந்த செயல்முறைகளுக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு இருக்கு. தமிழ் எங்கேயும் புறக்கணிக்கப்படல, ஆனால் தமிழ் புறக்கணிக்கப்படுவதாக சொல்லி இவர்கள் அரசியல் செய்கிறார். இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். அது எப்படி வந்து தமிழ் வந்து இல்லைன்னு நீங்களா எப்படி? இல்ல, இவங்க ஏற்கனவே காலங்காலமா இருந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுல தமிழ்ல அர்ச்சனை பண்ணி தானே நீயும் உங்க தாத்தனும் என் பாட்டனும் கும்பிட்டுருப்பான். இல்ல இல்ல, திராவிட இயக்கங்கள் வந்த பிறகுதான் தமிழின் பெயரால் நீங்கள் உடைப்பு வாதம் பேசுறீங்க. இதே சத்யவேல் முருகன் நான் வருடம் உங்களுக்கு முழுமையான ஆவணங்கள் கொடுக்குறேன். இந்த தமிழ் வழிபாடு குறித்தான கலந்துரையாடல் ஆகம வல்லுநர்களும் தமிழ் பேரறிஞர்களும் சேர்ந்து இதற்கு முன்பாக இருந்த தர்மபுர ஆதீனத்துடைய தலைமையில ஒரு கூட்டம் நடந்தது. அதுல வந்து சத்யவேல் முருகனார்னு சொல்லக்கூடியவர் சத்யவேல் முருகன் தான். அவர் வந்து ஏற்கனவே உள்ள கோவில்களில் எப்படி நடைமுறையோ அதே போல்தான் தொடர வேண்டும். புதிதாக கட்டப்படக்கூடிய கோவில்களில் நீங்க தமிழ்ல வந்து வழிபாடு நடத்திக்கலாம். இப்படி ஒரு ஏழு எட்டு தீர்மானம் போட்டு உங்களுக்கு அவங்கள ஒப்புத்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த இதை தர்ற. இவர் செய்யக்கூடியது இன்னைக்கு விஷயம் என்னன்னா, இவர் ஒரு அறிவிக்கப்படாத செயல்பாபு சேகர்பாபுடைய கையால் மாதிரி இருந்துகிட்டு கோவில்ல குழப்பம் மறந்தே வந்து அவர் செயல்பாபுன்றீங்க அடிக்கடி. அவர் அந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறார். இந்து அழிக்கிறதுக்கு செயல்படுறார், இந்து அழிக்கிறதுக்கு செயல்படுறார். அது எப்படி இந்த கடந்த காலங்களில் இது வரைக்கும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டுகளாக இந்த சென்னையில இருக்கிறேன். நிறைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர்களை பார்த்திருக்கேன். நிறைய அரசு, திமுக அரசு, அதை கலைஞர் இருந்தபோது இருந்த திமுக, பிறகு வந்து அதிமுக, எம்ஜிஆர் அரசு கட்டத்தில் இருந்த பிறகுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஜெயலலிதா எந்த காலகட்டத்திலையும் இப்பொழுது இருக்கக்கூடிய செல்வ செழிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அறநிலையத்துறை வந்து செல்வ செழிப்பார்ந்துகிட்டு கோயில் பூஜை புனஸ்காரம் நடந்துகிட்டே இருங்க, பசுமலை இருக்குது, சிவராத்திரி அரசு நடத்துது, ஊந்து ஊந்து உங்களை கவனிக்கிறார் இந்து அறநிலையத்துறை மந்திரி. உங்களுக்கு அவ்வளோ ராஜ மரியாதை, எந்த கோயிலை பார்த்தாலும் ஒரே கும்பாபிஷேகம் மையமா இருந்துட்டு இருக்குது. இது பெரியார் மண், திராவிட மண் மாதிரி தெரியல. இருங்க, இவ்வளவும் செய்துட்டு இருக்கிறாரு, அவர் போயிட்டு வந்து இந்து மதத்தை அழிப்பதற்கான மந்திரின்றது ஏற்புடையதா? எஸ், நான் வந்து அவர் வந்து அழிப்பதற்கு தான் வேலை செய்யறாரு சொல்றேன். அவர் ஓடல, அங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாரு. செயல்பாபு சேகர்பாபு உள்ள இவர் செயல்பாபுன்னு முதலமைச்சருக்கு வந்து உள்ளம் கவர் கல்வனாக இதயக்கனியாக செயல்பாபு செயல்படுறார். நான் சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய சொந்தமான குளத்தூர் தொகுதியில அந்த கங்கா தேட்டர்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், அது பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. சிவன் கோவிலுடைய குளம் 1000 ஆண்டு பழமையானது. இந்த குளம் வந்து தூர்வாரி போச்சு, மூடி போச்சு. அந்த விட்டா இனிமேல் குளத்தை காணாமன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற நிலைமை வரும். அதை நான் சீக்கிரம் பண்ணத்தான் போறேன். மாத்திடுவான் அதான் நடக்க போறது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லி அவரை வந்து அடிக்கிறதுக்காக வந்தாருங்களா? எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. அந்த ஒரு குளம் மட்டும் இல்ல சார், வடபடனில் இருக்கக்கூடிய வேங்கீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான குளங்கள் கட்டிடங்களாக காம்ப்ளெக்ஸா இருக்கு. நான் சிட்டில சொல்றேன், எச்ஆர்சி அலுவலகம் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேங்கீஸ்வரர் கோயில் இது சொன்னேன். அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பூரா ஆட்டை போட்டு வச்சிருக்கான். பி சி ராமசாமி ஜெயலலிதா பிரிவு அமைச்சராக இருந்தார் பாருங்க, அப்ப இருந்து மீட்பு நடவடிக்கை இல்லை, இப்ப வரைக்கும் கிடப்பிலே கிடக்கு. இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கு சார். இவர் எங்க செயல்படுறாரு? நீங்க 1000 கோடியில
அவர் கும்பாபிஷேகம் பண்றார். ஒரு காசு அவங்க கிடையாது. இவர் பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் ஒரு புள்ளி விவரம் போட்டு கோயில் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்புல இருந்து மீட்டு வேலி அடிச்சு பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறத நிறைய இடத்துல குளத்தூர் குளத்தூர் கோயில் சிவங்கோயில் நடத்தினுடைய குளத்தை மீட்பது முதலமைச்சர் தொகுதி அது. ஆமா, மாண்பு எங்க ஐயா முதலமைச்சர் தொகுதி எப்ப மீட்க பாருங்க. நீங்க வந்து உங்க முதல நீங்களே தட்டிக்க கூடாது, அது சுய தம்பட்டம். உங்களுக்கு நீங்களே பாராட்டுறதா, மக்கள் சொல்லணும் சார். இருக்கட்டும், இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். இப்ப இந்த மயிலாப்பூர் கோயில்ல வந்து உதயநிதி அறக்கட்டளைன்னு ஒரு போர்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. திருவல்லிக்கேணி கோயில், திருவல்லிக்கேணி கோயில், பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி கோயில், பார்த்தசாரதி கோயில் திருவல்லிக்கேணி, அதுல வந்துட்டு உதயநிதி அறக்கட்டளை இப்ப நாங்களும் வைப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு போட்டிய, என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க? அதாவதுங்க, அவர் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா இருக்கட்டும், சரி, சேப்பாக்க சேகுவாராவா இருக்கட்டும், திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில நேத்து வைகுண்ட ஏகாதசிக்கு உதயநிதி அறக்கட்டளைன்னு உள்ள 36 கால் மண்டபம் இருக்கு, அங்க வச்சு பக்தர்களுக்கு பழமும் தண்ணியும் கொடுக்குறாங்களாம். சரி, நல்ல விஷயம். அப்ப அருள்நிலையத்துறை எதுக்கு சார்? இல்ல இல்ல, இருங்க வரேன் சார். எதுக்கு அருள்நிலையத்துறை? மயிலாப்பூர் கோயில்ல திருவள்ளுவருடைய இருங்க. நான் என்னன்ற, நீங்க எல்லாத்தையுமே விரோத போக்கிலேயே பாத்துட்டு இருந்தேன் அர்த்தம். நீங்க உங்களுக்கு வந்து செய்யறதுக்கெல்லாம் ஒரு வேணும், உங்களுக்கு முக்கால மூணு வேலை பூஜை நடத்துறதுக்கெல்லாம் இந்த அரசு எல்லாம் நல்லா செய்துகிட்டு இருக்குது. ஆனாலும் நீங்க வந்து அவர் திராவிடம் பெரியார் இப்படியே குதிரை ஓட்டிக்கிட்டு நீங்க நல்ல காரியமா சாதிச்சுக்குவேன். நான் பொதுவா இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி கோயில்ல வரக்கூடிய வருமானத்துல பக்தர்களுக்கு பழமும் தண்ணியும் கொடுக்க முடியாதா? இல்ல ஆன்மீகத்தின் பெயரால் எத்தனை அறக்கட்டளை வச்சிருக்க, அவங்க எல்லாம் குடுக்கறதுக்கு அனுமதி உண்டா? போர்டு மாட்டி போட்டியை நீங்க வைக்க போறீங்களா? நீங்க வச்சது தப்புன்னு சொல்றேன். ஒட்ட குத்த மாட்டுக்கு ரெட்ட தாப்பா, கரண்ட்டு காட்டுக்கு மொரட்டு மம்பட்டி. இவ்வளவுக்கு பெரிய மொழியை தான் சார் நான் பேச முடியும். உதயநிதி அறக்கட்டளை எப்படி உள்ள போர்டு வைக்க விட்டீங்க? இது தப்பு இல்லையா? அந்த கோயிலுடைய நிர்வாகம் ஒரு பழமும் தண்ணியும் கொடுக்க முடியாதா சார்? அப்புறம் எதுக்கு அந்த கோயில் வருமானம்? இதாவது பரவாயில்லைங்க, நம்ம ஸ்ரீரங்கம் கோயில்ல சொர்க்கவாசலுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 4000 ரூபாய். நீங்க சொர்க்கவாசல் கடந்து உள்ள பெருமாளோட போனோம்னா ஃபர்ஸ்ட்ல நீங்க சொர்க்கத்துக்கு போனா 4000 ரூபா, அப்புறம் செகண்டா போனோம்னா 1000 ரூபா, அப்புறம் 700 ரூபா, 500 ரூபா, 100 ரூபா, அப்புறம் நீங்க எவ்வளோ போங்க? 4000 ரூபா கொடுத்து தான் ஃபர்ஸ்ட் நீங்க பெருமாளோட போயிடலாம். நேத்து நிலமை எவ்வளோ அநியாயம் சார். தேவார கோயிலா வியாபார கோயிலா சார்? நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றாரே ஐயா சேயல் பாபு அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒத்த காசு கொடுக்கறதுல அருள்நிலையத்துறை ஒத்த காசு, ஒரு கற்பூரம் வாங்க மாட்டான். உண்டியல் வருமானம் வருது, இருந்தும் என் முருக பெருமான வச்சுட்டு திருப்பணிக்கு 15 கோடின்னு சொல்லி வெளியில அறிவிச்சு உபயதாரர்களை வச்சுதான் கும்பாஷம் நடத்துறாங்க. ஒத்த காசு அவங்க கொடுக்கறது கிடையாது. ஊர்ல சந்தனம், ஊர்ல கல்யாணம், மார்ல சந்தனங்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறோம் சார், சேர்த்து வைக்கிறோம். நல்லதுதானே இந்த முருகப்பெருமான் கோடீஸ்வரர். நாங்க வெள்ளையாருக்கு வெளியிடுங்க, இத்தனை கோயில கூட காசு இருக்கு, இன்னதுக்கு செலவு செஞ்சோம், என்னைக்கு அது வெளிப்படைத்தன்மை இந்த அருள்நிலையத்துறை செயல்பட்டு இருக்கா சொல்லுங்க, சொல்லுங்க சார். ரோப் கார்ல ஏறுனா 50, இறங்கினா 50, தரிசனத்துக்கு 200, ஒரு சாதாரண மக்கள் போக முடியாதா? நீங்க வசூல் பண்ண கார்பரேட்டா எங்க கடவுளு? அவன் முருகன் பன்னாண்டு கோமடத்தோட இருக்கிற பாவம், அவர் இருக்கிற இடத்துல வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அருளை வள்ளி கொடுக்கிறார். அருள் கொடுக்கக்கூடிய கடவுளை வச்சு பொருள் சம்பாதிக்கிறது பாவிகளான்னு நான் கேட்கிறேன். சரி, இதெல்லாம் செய்து தொண போறது யாரும் நீங்க தானே? யார் நாங்க தொண போறது? நான் எதிர்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இருக்கிற உங்களுடைய அர்ச்சகர்கள் தானே எல்லாத்துக்கும் அர்ச்சகர்கள். பாவம் சார், வாயில்லா பூச்சி சார். அந்த கோயில்ல கும்பாஷம் பண்றது தப்பு, இந்த நாள்ல வைக்காதீங்க. முருகனுடைய திருமணியை சரிப்படுத்துங்கப்பா, முருகனுடைய திருமணி ஏதாவது பின்னமாயி போச்சுன்னு சொன்னா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குருக்கள் ஒருத்தர் பேசிய அந்த ஆடியோ எல்லாம் வைரல் ஆச்சு. கூப்பிட்டு மறுட்டி புட்டதான் சொல்றாங்களே. என்ன முருகனுடைய திருமணி என்ன பிரச்சனை வந்தது? அங்க வந்து அவ்வளவு பலகீனமா இருக்கு சாமியுடைய திருமணி, அதை மருந்து சாத்தணும்ங்களா? சுரண்டப்பட்டதா இருந்ததான்னு தெரியல, அதை ஆய்வு செய்யணும். ஆனா ஆய்வு செய்ய போன குழு பாருங்க, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு, சட்டமன்ற உறுப்பினர், மந்திரி, இவங்க எல்லாமே தெரியும் பாருங்க. ஆனா முருகன் அன்னைக்கே சென்டிமெண்ட்டா அவனை அனுமதிக்கல. ரோப் கார்ல போகும்போது பாறையில தட்டுச்சு. அதுக்கு அடுத்து எங்க ஐயா பிடிஆர் பழனியூர் தியாகராசன் போனாரு. எங்க பவர் கட் பாலாஜியுடைய பேரவர்களால ரோப் கார் நடுவான்னு இருந்துச்சு. ஏன்னா கரண்ட் ஆப்பு அவருக்கு ஆப்பு. அப்புறம் தான் 27 இடத்துக்கு வந்தார் இரண்டாம் இடம் நிதியமைச்சர். 27க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் நடக்கூடிய 24, 25க்கு முதல்ல 24ஆம் தேதி கல்லு கொண்டுட்டு மேல போன அந்த கல்லு வண்டி பேலன்ஸ் கீழே வந்து 3 பக்தர்களுக்கு காயம். இதெல்லாம் சுபசோகனம் இல்ல அபசோகனம் நான் சொல்றேன். எனக்கு பழனியாண்டம் பேச சொல்றேன், நான் பேசுறேன். நான் பேசுறது தப்புனா தண்டனை கொடுக்கட்டேன் கடவுள். சரி, நீங்க வந்து இந்து,
நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் எப்படி நான் சொல்ல வர்றது அவங்களுக்கு கெடுதல் வரும் கெடுதல் வரும்ன்றீங்களே வந்துட்டு போட்டு அவங்க பெரிய அரிசி நீங்களா இந்துத்துவாதி அவங்க என்ன கெட்டுட்டு போட்டு உங்களுக்கு என்ன அது அது விட முடியாது சார். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சங்கிறான் எங்காலு. ஓ அவன் பகைவனா இருந்தாலும் ராஜா என கொள்கையில எதிராக இருந்தாலும் அவன் நல்ல அவன் ராஜாவுக்கு வரக்கூடிய தீங்கு என்பது இங்கு மட்டும் இல்ல மக்களையும் பாதிக்கணும். அது நான் தீகா கோஷ்டியா அடுத்தவன் சுத்தா சாப்பிட்டு நினைக்கிறேன் நான் நல்லது நினைக்கிறேன் சார். ஓ தீகா கோஷ்டி நினைப்பாங்க அப்படித்தான் அண்ணையப்ப சாவா தின்னையப்ப காளியாவும் நினைச்சப்படுவதான் உணவான் முதலமைச்சர் ஸ்டாலின் மந்திரியா தம்பி உதயநிதி வந்திருக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க போன வாரம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதை விட ராஜராஜ சோழனுக்கு ராஜராஜ சோழன் சொல்றீங்க ராஜேந்திர சோழன் சொல்றீங்க செந்தில் பாலாஜி சொல்றாரு தம்பி மகேஷ் சொல்லுது இதாவது பரவாயில்ல உன்ன விட நான் ஓவரா கூப்பிடுன்னு எங்க மூத்த அரசு எங்க அண்ணன் நேரு நீங்க ராஜா பேரரசு அப்படி எல்லாம் சொல்றாருங்க புறம் ஜமீன்தார் புறம் பரம்பரை இல்லையா ராஜராஜ சோழனுடைய திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட பள்ளிப்படை நினைவு கோயில் உடையாளூர் கும்பகோணத்து பக்கத்துல ஒரு இந்த அளவு தான் இருக்கு இந்த 10-15 செட்டுக்குள்ள கிடக்கு அந்த கோவில கட்டுறது எங்களை போன்றவர் நாங்க கட்டுறோம் சொன்னாலும் அனுமதிப்பது கிடையாது இடங்கள் கொடுக்கிறான் ஆனா ஐயா செத்து போன கருணாநிதி ஐயாவுடைய சிலைக்கு அவருடைய சமாதிக்கு பக்கத்துல 80 அடியில் 130 கோடி அதை சொல்ல 134 அடியில் 80 கோடியில பேனா செலவு வைக்க போறாங்க உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை உங்களுக்கு ஒரு விஷயம் பேனா வைக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை எழுத்தாளர் நாளைக்கு வைரமுத்து போன்ற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த மெரினா கடற்கரையில் கடல் எல்லாம் நீளமாக இருக்கிறது ஏன் தெரியுமா தலைவர் கலைஞர் பேனா சிந்திய மை ரத்தம் மையும் பாயும் அதான் புழு பாயும் எதுக்கு சார் பேனா இருக்கிற பள்ளிக்கூடத்தை நீங்க சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல தனியார் ஆளுகள்கிட்ட போய் காசு கொடுங்க நம்ம ஸ்கூல்னு சொல்லி நீங்க வந்து ஊரெல்லாம் பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்க கேட்கறீங்க 80 கோடியில் எத்தனை பள்ளிக்கூடத்தை சரிப்படுத்தலாம் அதையே பண்ண மாட்டேங்கிறேன் கேட்டா இதான் திராவிட மாடலா பள்ளிக்கூடத்துக்கு வழி செய்ய வக்கு இல்லை உங்களுக்கு பேடாவை எவன் காட்டான் இன்னைக்கு அதான் ஐயா வந்தாச்சு அங்க அவரை அடக்கம் பண்ணியாச்சு அடக்கம் பண்ணும் போது முரசொலியும் பேடா வச்சு புதைச்சாச்சு இதை விட கருணாநிதி ஐயா என்ன திரும்ப பேடா காட்டாரா உங்கள்கிட்ட செத்து போன கருணாநிதியை எழுந்து வா தலைவனே உதயனே வந்துட்டார் எழுந்து வா தலைவரேங்கிறான் இதை விட பெரிய என்ன பகுத்தறிவு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொன்னாங்களா இல்லையா எங்க பஜனை மந்திரி ஏவா வாடு என்ன சொன்னாரு தலைவர் வாழ் பஜனை இவங்க ஆன்மீகவாதியா சொல்லுங்க கரும்பு மந்திரி அவர் பள்ளிக்கூடத்துக்கு பேனா வாங்கி தர முடியுமா உங்களால 80 கோடியில் எத்தனை பள்ளிக்கூடத்தை சரிப்படுத்தலாம் நீங்க சொல்லுங்க சார் யாரும் கேட்க கூடமா கேட்க மாட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதா கேள்வி கேட்டா சங்கி அப்புறம் சார் நீ வந்து அங்கி நீ வந்து திராவிட தொங்கி நீ மங்கி சங்கிங்கிறது நான் பெருமைப்படுறேன் அவன் அங்கேன்னு சொல்ல சொல்லுங்க ஏன்னா திராவிட இயக்கங்களே அதிமுக ஆட்சிக்கு வந்தது நாங்க போட்ட பிச்சின்னு சொன்னார்ல ஜார்ஜ் பொண்ணையா அங்கி அந்த மானமெல்லாம் இழந்து திரும்ப பாதிரியார பாக்குறாங்கன்னா இவங்களோட மானம் இல்லாத யார் சொல்லுங்க சரி நீங்க தொடர்ச்சியாவே பாத்தீங்கன்னாக்கா ஒரு விரோத போக்கில விமர்சிக்கிற போக்கு இருக்கு சித்தாந்த ரீதியில நீங்க விமர்சிக்க கொள்கை ரீதியில விமர்சிக்கிறது இல்லை ஆமா மன்னர் பேரரசர் இவர் சிற்றரசர் அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கசப்பு இருக்குது அதுல ஏற்க முடியலையா உங்களால நான் சொல்றது நீங்க கருணாநிதி ஐயாவுடைய பேனாவுக்கு 134 அடியில் வள்ளுவனை விட உயர்ந்த பேனா கருணாநிதி பேனா சாதா பேனா கிடையாது 134 அடி உயர பேனா வைக்கிறீங்களே எங்க மன்னர் ராஜராஜ சோழனுடைய அந்த நினைவு கோயில் கட்டுறதுக்கு கொஞ்சம் செலவு செய்யுங்களா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நினைவிடம் வந்து ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்களா சொல்லுங்க ஆமா தமிழ் மன்னன் ஆயிட்டான் அதனால பண்ண மாட்டாங்க தமிழ் மன்னன் பண்ண மாட்டாங்க ஆமா இது என்ன புதுசா நீங்க கண்டுபிடிச்சு கருணாநிதி ஐயா இருந்தா பண்ணுவாங்க ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்துக்கு எந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டாங்க திருப்பதி பெருமாள் அதுக்கு மேல பேச விரும்பல அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நிறைய இருக்கு சார் உங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்கள் ஒண்ணு சாதாரண ஆட்கள் கிடையாது திராவிடத்தினால இந்த திராவிட மாடல் ஆட்சியினால எந்தெந்த கோயிலுக்கு போறாங்கன்றதும் அரசியல் ஆக்குறீங்க நீங்க அரசியல் ஆக்கல சார் அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறேன் தவறுகள் சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க சட்டம் போடுங்க நான் பேசவே இல்லை 5 வருஷத்துக்கு நான் பேசுறேன்
சொல்லுங்க. அப்படி ஒரு சட்டமெல்லாம் போடுறீங்களா? எத்தனை கோவிலில் கும்பாபிஷேகம் பண்றீங்களா? அறநிலையத்துடைய பங்கு என்ன? ஒவ்வொரு கோவில்கள் இருந்தும் ஆணையருடைய நலனுக்கான நிதிங்கிற விஷயத்துல ஒவ்வொரு கோவிலும் எவ்வளவு பணம் போகுது, எவ்வளவு உண்டியல்ல காசு வருது, எத்தனை நிலங்கள், எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் இருக்கு. நான் கோயில் கும்பாபிஷேகம் பண்றது விஷயம் பெருசுல, அதெல்லாம் விடுங்க. மக்கள் கொடுக்கறாங்க, உபயதாரம் கொடுக்கறாங்க, அவங்களுக்கு தேவை அதிகபட்ச ஒரு பொன்னாட ஒரு மாலை போட்டு அவனை ஏமாத்தி அனுப்பிச்சு வச்சிருங்க. பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கோவில்கள் காணவில்லைன்னு சொல்லி 40,000 கோவில்கள் இல்ல 10,000 கோயிலை காணாம அபிடவிட்டு தாக்கல் பண்ணது எச்ஆர்என்சி. சிதிலமாயி உடைந்து போன கோவில்கள், மன்னவர்கள் முன்னவர்கள் கட்டிய கோவிலை பூரா நாசமா கிடக்க அதை கட்டுறதுக்கு துப்பு இல்ல. கருணாநிதிக்கு 80 கோடியில பேனா வைக்கிறீங்க. காவிரி பிரச்சனை எல்லாம் மணல் கொள்ளடிச்சு நிலம் எல்லாம் வத்தி போயிடுச்சு. ஆற்று படுகை எல்லாம் இல்ல, வறண்ட பூமியா மாறிட்டு இருக்கு. கனிம வள குளம் நிலந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் மின்சார கட்டணத்தை வந்து ஏத்தக்கூடாதுன்னு போன முறை சொல்லிட்டு இந்த முறை ஏத்தி இருக்கிறாங்க. எனக்கு சுத்தி 1000 பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க வரவே மாட்டீங்களா? இதெல்லாம் பேசுறதுக்கு மத்த ஆட்கள் இருக்கு. என் கோயில் சார்ந்து, என் சமயம் சார்ந்து பேசுவதற்கு மற்றவங்க பேச மறுக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், கோச்சுக்காதீங்க. 8 வழி சாலை திட்டம் போட்ட போது எதிர்த்தவர்கள் யார் யார்? கௌதம, இந்த திருமுருகன் காந்தி, அப்புறம் இந்த இயற்கையிலேயே ஆர்வலராதோடு பிறந்து கட்டி பிடிச்சி வளர்ந்த இந்த சுந்தரராஜன் போன்ற ஆட்கள். இப்ப 8 வழி சாலை போடுறான்ல, அதுக்கு பேர் மாறி இருக்கு, செயல் அதுதான், பயண நேர குறைப்பு சாலை. எங்க போனானுவோ, நான் கடுமையாவே கேட்கிறேன், எங்க போன? இந்த கடந்த ஆட்சியில் போராட்டம் செய்து இயற்கையை காப்பாத்துறதுக்கு கல் நின்று நடக்கூடிய வயல் பூரா கல்லு நடுது அரசாங்கம் எடப்பாடிய ஒழிஞ்சுவோன்னு சொன்னீங்க. கடந்த ஆட்சி ஏன் மூடிக்கிட்டு இருக்க? கடந்த ஆட்சியில சீமான் குரல் கொடுத்தாரு, இப்பயும் குரல் கொடுத்தாரு, போன முறையும் போராடினாரு, இந்த முறையும் போராடிட்டு இருக்க. அவர் போராடுதான், அவரவே வந்து என்ன சொல்லிட்டான், பிஜேபி பி டீம் தான். அவரு திமுக காரர், நீ தாண்டா பிஜேபி ஏ டீம் அவர் சொல்றார். அந்த கொள்கை முறை அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம். அது எனக்கு அது ஜாலியா. நீங்களும் ஒரிஜினல் இந்துத்துவா, நீங்களும் ஒரிஜினல் திராவிடம், நீங்களும் அப்படி டிராமா பண்ற மாதிரி? நான் டிராமா பண்ணல சார், நான் நியாயத்தை பேசுறேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க மீத்து நீத்துன்னு விஷயமெல்லாம் சொல்றீங்க. இப்ப ஏதாவது போராட்டம் நடக்குதா? கதிராமங்கலத்துல போராட்டம் நடக்குதுன்னா சொல்லுங்க. நடக்கல என்ன, அழகாத்தானே இருக்கு. இப்ப அந்த போராட்ட வாதியில் எங்க போனா? காணாம கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். உங்களோட எங்க சார் போனா? பூரா மக்கள் வந்து தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா பே மணியரசன் இன்னமும் போராடிட்டு இருக்கு. அவர் மதிப்புரிய பெரியவர் தான் ஐயா, அதை மதிக்கிறேன். ஆனா அவருடைய குரல் வந்து அவ்வளவு வலிமையா இல்ல, இது அரசாங்கம் கண்டுக்க மாட்டான். கடந்த முறை குரல் கொடுத்து போராடிட்டு இருந்தவங்க இந்த முறை காணலன்றீங்க? ஆமா, பெய்டு போராட்டக்காரர். அவங்களுக்கு போராட்டம் பண்ணு தூண்டி விட்டது திமுக தான் அப்படின்னு நான் குற்றம் சொல்றேன். நீ உண்மையிலேயே உள்ளத்தில் உண்மை இருந்தா இந்த வாட்டி நீ போராடி இருக்க. ஏன் போராடுற? திராவிட மாடல் அரசு எது செஞ்சாலும் கம்முன்னு இருக்காங்க சார். இப்ப விவசாயிகளுக்கு கரும்பு கொடுக்கறதுக்கு யாரா பேசுனாங்களா சொல்லுங்க? இல்ல, அதெல்லாம் இப்படி என்னென்ன நடக்குது பாருங்க. இவங்க செலக்டிவ் அம்னீசியா மாதிரி செலக்டிவா கலந்து பண்ணுவோம். ஏன்னா நேத்தெல்லாம் ஒரு கவியர் அங்க பாக்குறேன், உதயநிதி, இவர் முதலமைச்சர். ஆம், மன்னிக்கவும், இவர் முதல் அமைச்சர். எவ்வளவு துதிபாடி! இந்த ராஜாதிராஜ மந்திரி சபை நம்ம 23 பிடிக்கேசி இருக்குமாருங்க, துதிபாடி மன்றம் தான். இடது பக்கங்க இன்ப நிதியம் முதலமைச்சராக தான் சாவன் ஒரு ஆள் சொல்றாங்க. நீங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட போட்டு தாக்கிக்கிட்டு தாக்கல் சார், உள்ளதுதான் நான் சொல்றேன் சார். இன்னொரு எதியா கேட்டு ஒரு விஷயத்த முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த விஜய் பழனிசாமி என்ற ஒரு பெரிய சர்ச்சை வந்து உருவாகிட்டு இருக்கு. நீங்க அந்த விஷயம் எல்லாம் பாத்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அரசாங்கம் விருது கொடுக்கும் சார். விருது கொடுப்பாங்க, விருது கொடுப்பாங்கன்னு கொடுப்பாங்க. எதுக்கு? ஏன்னா பெரியார் வழியில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. ஒரு சினிமா எங்கள் அண்ணன் வடிவில் நடிச்சிருந்தாரு, அவர் ஏட்டையாக இருப்பார். ஒரு அம்மா அரசு பண்ணுவார், ஏய் என்கொயரி பண்ணு, இவன் யாரு, இவன் எனக்கு முதல் புருஷன், இவன் இவன் ரெண்டாவது புருஷன், இவன் இவனுக்கு முன்னாடி, அப்படி ஒரு 7-8 பேர் லிஸ்ட்டு வரும். கடைசி அவர் லூஸ் மாரி ஒரு தருவார், ஏய் நீ யார்ரா அப்படின்னு கேட்பார் எங்கால் வடிவாடு நடிகர். நான் தாங்க ஒரிஜினல் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடப்பாவியடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த அம்மா சொல்லிட்டு போகிறத விஷயம். ஏட்டையா ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு, இதெல்லாம் ஒரு பொழப்பு. அது மாதிரி தான் இருக்குது இந்த கதை. அது முக்கியமா பூரா முற்போக்குவாதிக தான், பெண்ணுரிமை பேசக்கூடிய ஆட்கள் தான் தமிழ்நாட்டில். அது யாராவது பேர்லாம் வருதுன்னு சொல்றாங்க, ஒரு 40-50 ஆடியோ இருக்குன்னு சொல்றாங்க. எங்க ஐயா வெள்ளமிசக்கார் சுபவீரபாண்டியன், வெள்ளமிச எங்க அண்ணன் தியாகு, அப்புறம் என்னென்ன பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டில். ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி தலைவர் பேர்லாம் வருது, அவங்க கட்சி நிர்வாகிகள் இருந்தவங்கலாம் வருது, அப்படியெல்லாம் சொல்றாங்க. இது அரசாங்க நடவடிக்கை எடுக்காது சார். ஏன்னா அவங்க விரும்பக்கூடிய ஒரு பெண்ணிய மாற்றம் இதுதாங்க சார். ஆணுக்கு பெண் சமம், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இது கட்சிக்கும் பொது உழைப்போன்னு சொன்னா பாருங்க பாரதி, அது மாதிரி ஒரு புரட்சி பெண்ணு சார். அது சொன்னது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது உழைப்போம், எல்லாருமே ஒழுக்கமா இருக்கும், எல்லாருமே. ஆமா சார், ஆமா சார், அது ஒரு வேலி இல்லாத காடு. ஆமா, வேலி இல்லாத காடு, அதுல எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்ல, ஒரு பையன் இறந்துருக்கிறான், அதுக்கான நீதி வந்து கிடைக்கணும்ன்ற குரல் வந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் அவனமே குற்றவாளி ஆக்கிடுவாங்க, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க.
ஆமா ஏன் சார் அவங்க விரும்பிய ஒரு சமூக கட்டமைப்புக்கு அப்படி ஒரு பெண் தேவை, ஒரு ரோல் மாடல் வேணுமா, ஒரு புரட்சி பெண் சார் அது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அப்படியெல்லாம் நடக்க மாட்டான். பாவம் கொன்னா பாவம் தின்னா போச்ச மாதிரி இருந்தா அவனு கொஞ்ச நாள் வாழ்ந்தான் அவளோட அப்படின்னு போயிடுங்க. இதெல்லாம் நீங்க நீதி எடுக்க நம்புறீங்களா? நீங்க உங்களுக்கு பத்திரம் போட்டு பதிவு செஞ்சுதாரு, இது ஏதாவது வழக்கு கூட பதிவு செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க சார். நீங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்ல நான் கேட்டுக்கிறேன். எங்க ஐயா ஏகலவன் ஐயா என்ன சொன்னா நான் கேட்டேன், நீதி கிடைக்காதுன்றீங்க. கிடைக்க நிதி வேணா கிடைக்கும் அவங்களுக்கு. ஆமா, நான் அவள விருது கிடைக்கின்றீங்க, நிதி கிடைக்கின்றீங்க. அந்த அம்மா திராவிட மாற்றம் ஆட்சியில அதுதான் சார் அங்கீகாரம். ஆமாங்க, அதான் அங்கீகாரம். ஒரு புரட்சி பெண், புதுமை பெண். அவங்க என்ன விருதுக்கு, விருது வழங்க வேண்டிய இடத்துக்கு, அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டிய இடத்துல ஆட்கள் இருக்காங்க. லியோனின் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, இந்த பாடல் இருக்காங்க. அவர் பெண்கள் என்ன சொன்னாரு, பெண் இடுப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாரு, கிரைண்டர் மாதிரி இருக்கணும், உரல் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு இல்லையா? சரி, சொன்னாரு இல்லையா சார், இடுப்பு குளித்து. நேற்று பாருங்க, எங்க அக்கா கனிமொழி கலந்துகிட்ட நிகழ்ச்சியில பெண் போலீஸ் சார், ரெண்டு திமுக உடன்பிறப்புகள் ஊபிஸ் டார்ச்சர் பண்ணிருக்காங்க, செக்ஸ் டார்ச்சர். ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அவருக்கு திராவிடத்தின் நல்லவர் இல்லை, அவ்வளவுதான். இந்த திராவிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய இவங்க போற இந்த புரட்சியாளர்கள், புதுமை பேசக்கூடியவர்கள், பெண்ணியவாதிகள் எல்லாம் அறிவாலய வாசலே, எங்க ஐயா மணியரசன் சொல்ற மாதிரி திராவிட அறிவாலயத்தின் திண்ணைகளுடைய ஒட்டுண்ணிகள், ஒட்டுண்ண திண்ணிகள், அவ்வளவுதான். அங்கிட்ட திடல் திண்ணி, இங்க அறிவாலய திண்ணி, அவ்வளவுதான். இவங்களுக்கு தான் சாதகமா இருக்க முடியும். இந்த அரசாங்கம் இறந்த அந்த பையனுக்கு, இந்த விஜய்ங்கிற பழனிசாமிங்கிற நபருக்கு எந்த நீதி கிடைக்கல. நல்லது, இந்த ஆண்டினுடைய முதல் தொடக்கமே ஒரு விலங்கமான நேர்காணல். நன்றி, வணக்கம். நன்றிங்க.